என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது சங்கீதம் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த செய்திக்கு தலைப்பு விடுதலை. அதுதான் இந்த செய்திக்கு தலைப்பு. நாம் பார்த்த இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்போது அவர்களுக்கு பாருங்க களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்று நாம் பார்த்த இந்த வேத வசனம் சொல்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு அல்லது சிறைப்பட்டிருக்கிற மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதன் பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறான். அதாவது சில மனிதர்கள் கடன்களினால் சிறைப்பட்டு போகிறார்கள், சில மனிதர்கள் நோய்களினால் சிறைப்பட்டு போகிறார்கள், சில மனிதர்கள் பிசாசின் பிடிக்குள்ளாகவே அகப்பட்டிருந்து அவனுக்கு உள்ளே சிறைப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி இன்னும் பல பிரச்சனைகளில் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்படி பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான அந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலை ஒன்று தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும், நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான வழிகளை தேடி ஓடுகிறான். ஏதாவது ஒரு வழியில் நாம் இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு கூட அதற்காக தன்னுடைய சரீரத்தில் கூட சில காரியங்களை செய்து கூட அவன் அந்த விடுதலையை எதிர்பார்க்கிறான். ஆனால் நாம் வேத பகுதியிலே பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலையை தர முடியும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் விடுதலையை தர முடியும். ஏனென்றால் கர்த்தர் தருகிற அந்த விடுதலையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாகவும் இருந்து அந்த மனிதன் வாழ முடியும். நாம் வேத பகுதியிலே பார்க்கும்போது அங்கே ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக என்ன சம்பவம் என்று நாம் பார்த்தோம் என்றால், தீர்க்க தரிசியினுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு சகோதரி எலிசா தீர்க்க தரிசியை தேடி வருகிறாள். அவள் எலிசா தீர்க்க தரிசியை தேடி வந்து அவரிடம் சொல்கிறாள், உமது அடியான், அதாவது என்னுடைய கணவன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த அந்த மனிதன், அவர் ரொம்ப கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவர் வாங்கிய அந்த கடனை தரும்படியாக அந்த கடன் கொடுத்தவன் என்னிடத்திலே மிகவும் நெருக்கி ஏவுகிறான். இல்லாவிட்டால், நீ கடனை திருப்பித் தராவிட்டால் உன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் எனக்கு நீ அடிமையாக தா என்று சொல்லி
அவன் வற்புறுத்துவதாக. இங்கே எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே இந்த சகோதரி வந்து சொல்கிறாங்க. எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர் மேலே ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த நாட்களில் அவர் செய்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அவர் அந்த ஊழியத்தை கர்த்தருக்காக செய்து கொண்டிருந்தார். ஆதலால் சமுதாயத்திலே ஒரு நல்ல ஊழியக்காரன் என்ற நிலையில் இந்த எலிசா தீர்க்கதரிசியை தேடி அந்த சகோதரி வந்து இந்த காரியத்தை சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி அந்த சகோதரிடத்திலே கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் அந்த சகோதரிடத்திலே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். பிற்பாடு தொடர்ந்து அவர் சொல்லுகிற காரியம், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். முதல்ல என்ன செய்யணும்னு கேட்குறாரு, ரெண்டாவது உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். அப்படி அவர் கேட்கும்போது அந்த சகோதரி சொல்கிறாங்க, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேறு மற்றபடியாக உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடம் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் உன்னுடைய பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் அநேக பாத்திரங்களை வாங்கிக்கொள், வாங்கி கொண்டு உன் வீட்டினுடைய அறைக்கதவை தாளிட்டு உன் வீட்டிற்குள்ளாக இருந்து உன் வீட்டில் இருக்கிற அந்த குடத்தில் இருக்கிற அந்த ஒரு குடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்திலும் அயலார் வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த அந்த பாத்திரத்தில் நீ அதை ஊற்றி நிரப்பு என்று அவர் சொல்லியிருந்தார். அந்தபடியாகவே அந்த சகோதரியும் பக்கத்து வீட்டில எல்லாம் பாத்திரங்களெல்லாம் வாங்கி வீடு நிறையா பாத்திரங்களை வைத்திருந்தாங்க. ஒரு குடத்தில் இருந்த அந்த எண்ணெயை எல்லா பாத்திரங்களையும் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லா பாத்திரமும் நிரம்பிவிட்டது. கடைசியாக தன்னுடைய மகனிடம் அந்த சகோதரி சொல்கிறாங்க, வேறு ஏதாவது பாத்திரம் இருக்குதா? இல்லை, எல்லா பாத்திரமுமே நிரம்பிவிட்டது. உடனே அந்த சகோதரி எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்து நடந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த சகோதரி சொல்லும்போது அந்த ஊழியக்காரராகிய எலிசா சொல்லுகிறார், நீ இந்த எண்ணெயெல்லாம் விற்று உன்னுடைய கடனை தீர்த்து பின்பு நீ ஜீவனம் பண்ணு என்று சொல்லி அந்த சகோதரிடத்தில் அவர் சொல்லுகிறார். அந்தபடியாகவே அந்த சகோதரி அந்த எண்ணெய் எல்லாவற்றையும் விற்று தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்க வேண்டும் என்று வந்த அந்த மனிதனிடத்தில் கடன்களையெல்லாம் கொடுத்து தீர்த்து பிற்பாடு அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் வைத்து கொண்டார்கள் என்று நாம் அந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். நம்ம பார்த்த இந்த சம்பவத்திலே பாருங்கள், ஒரு ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த ஊழியக்காரனுடைய வீட்டிலே ஒரு வறுமை இருக்கிறது, அந்த ஊழியக்காரனுடைய வீட்டிலே கடன் இருக்கிறது. ஆனால் கடன் இருக்கிற அந்த வேளையிலே அந்த கடன் கொடுத்த அந்த மனிதன் இந்த ஊழியக்காரனுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக அவன் கேட்கிறான். நீங்கள் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்திலே அங்கே 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை.
பாருங்க, ஒரு பணக்காரன் ஒரு தரித்திரனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் உலகங்களில் உலகத்தில் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிற காரியம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அந்தபடியாகவே அவர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள். கடன் வாங்கியிருந்தது நிமித்தம் அந்த கடன் கொடுத்தவன் இந்த சகோதரருடைய இரண்டு பிள்ளைகளையும் இந்த ஊழியக்காரருடைய இரண்டு பிள்ளைகளையும் அடிமைகளாக கேட்கிறான். ஆனால் இந்த சகோதரிக்கு வேறு வழியே இல்லை. அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எந்த ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை, எந்த நன்மையும் அவருடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தது. அதனால தான் அவங்க ஊழியக்காரராகிய எலிசாவை தேடி சென்றார்கள். ஊழியக்காரராகிய எலிசாவை தேடி சென்ற உடனே அங்கே எலிசாவை அணுகும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த காரியத்திற்கு அந்த சகோதரி அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். அவர் கேட்கிறார், உன் வீட்டில் என்ன இருக்குது, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த சகோதரி சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குதுன்னு. பாருங்க, அப்போ ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, ஆனால் ஊழியக்காரராகிய எலிசா சொல்கிறார், நீ பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் வாங்கி எண்ணெயை ஊற்று என்று. பொதுவாக நாம் இயல்பாக நடக்கிற காரியத்தை யோசித்து பார்த்தால், ஒரு குடம் எண்ணெயை எத்தனை பாத்திரத்தில் தான் ஊற்ற முடியும் நம்ம நினச்சி பார்ப்போம். ஆனால் பாருங்கள், அந்த சகோதரி அந்த காரியத்தை நினைத்து பார்க்கவில்லை. ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். இவர் சொல்லுகிறதுல ஒரு காரியம் இருக்கிறது. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் இது தேவனுடைய ஊழியக்காரனுடைய குடும்பம், தேவன் மேலே விசுவாசம் உள்ள குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு வறுமை இருக்கிறது, அந்த குடும்பத்தில் ஒரு கடன் இருக்கிறது. அதனால தான் அவ அந்த சகோதரி அந்த ஊழியக்காரனை தேடி வந்தாள். ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால தான் அவளுடைய அந்த பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதனுக்கு கடனை கொடுத்து தீர்க்க முடிந்தது. அந்த குடும்பம் கடனிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு வறுமையிலிருந்தும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்ததை நாம் அந்த வேத பகுதியிலே பார்த்தோம். இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, நாமும் பலவிதமான விடுதலைகளை வேண்டி பல இடங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விடுதலையை தருகிறவர் யார் என்றால், கர்த்தர் தான் விடுதலையை தர முடியும். இந்த விடுதலையை நிரந்தரமாக தர முடியும் என்றால் அது கர்த்தரால் மட்டும்தான் ஒரு நிரந்தரமான விடுதலையை தர முடியும். மற்ற மனிதர்களாலோ அல்லது பிசாசாலோ ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை நமக்கு தர முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் அந்த விடுதலையை நமக்கு தர முடியும். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க, நமக்கு விடுதலை மட்டும் வேணும்னு நினைக்கிறோம். நமக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறோம். அதே வேளையில் நம்ம நோயிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறோம். பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும் என்று பொதுவாக எல்லா மனிதர்களும் நினைப்பது உண்டு. அது தவறான காரியம் அல்ல, அது ஒரு சரியான காரியம்தான். ஏனென்றால் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு பல தேவைகள் இருக்கிறது, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கும் போது அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு களிப்பும் மகிழ்ச்சியும் நமக்கு வேண்டுமென்றால், முதலாவதாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ வேண்டும். நீங்கள் ரோமர் 6வது அதிகாரத்திலே அங்கே 20-23 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது.
நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 6:20 வசனம், பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கிறவர்களாயிருந்தீர்கள். அவன் பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம், பலரும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இன்னும் மீடியாக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இன்னும் பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை ஒரு மனிதனுக்குள்ள உருவாக்கி வைத்திருக்கிறது யார் என்று பார்க்கும்போது பிசாசானவன். அந்த பிசாசானவன் மனிதர்களை எப்பொழுதுமே பாவத்துக்குள்ளாக நடத்தவே விரும்புகிறான். அவன் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, பாவத்துக்கு நீங்கள் அடிமையாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன், ஒரு உலக பிரகாரமான பாவத்துக்குள் வாழ்கிற அந்த மனிதன், அப்படி பாவத்துக்குள்ள வாழும்போது அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தீங்கன்னா, நீதிக்கு நீங்களாக இருக்கிறான். அவன் நீதிக்கு நீங்களாக இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையானதொரு விடுதலையை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதன் முதலாவதாக விடுதலை பெற்றே ஆக வேண்டும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து மரணத்தை ஜெயித்தார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் ஒரு நீதிமானாக, ஒரு நீதியின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். அப்போ இயேசுவை விசுவசித்து நாம் ஏற்றுக்கொள்கிறவரை நாம் பிசாசுக்கு அடிமைகளாகவும் பிசாசுடைய பிள்ளைகளாகவும் பாவத்துக்கு அடிமைகளாகவுமே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதலில் நாம் பாவத்துக்கு விடுதலையாகி நீதிக்குள் வாழ்கிறவர்களாக ஒரு மனிதன் மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. 21 வசனம் சொல்கிறது பாருங்க, ரோமர் 6:21, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு பார்க்கும்போது நமக்கு சில காரியங்களை நாம் யோசிக்கும் போது, சில காரியங்களை நாம் பார்க்கும்போது அவையெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத காரியங்களாகவே இருந்தது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் மதுபான பிரியனாக இருந்தவன், பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையான பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் யோசித்து பார்க்கும்போது அவன் அதுவரைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் வாழ்ந்த வாழ்க்கையில், அந்த மது பிரியத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பலனும் இல்லை என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்கிறான். பாருங்கள், 22 வசனம் சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ ஒரு மனிதன் பாவத்துக்கு நீங்கலாக்கப்பட வேண்டும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு கிடைக்கிற பலன் பார்த்திங்கன்னா, அதுதான் முடிவில்லாத வாழ்வு. முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை இந்த முடிவில்லாத வாழ்வு தேவை, பாவத்திலிருந்து விடுதலை தேவை. அப்போ பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெறும்போது அவன் ஒரு முடிவில்லாத வாழ்வை பெறுகிறான். அந்த முடிவில்லாத வாழ்வை பெறும்போது அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால களிப்பும் மகிழ்ச்சியும் வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த விடுதலை அவனுக்கு கொடுக்கிறார், அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த விடுதலை அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏனென்றால் அவன் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற மனிதனாக மாறிவிட்டான்.
அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாக மாறிவிட்டான். அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவான, நரகத்துக்கு ஏதுவான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை ஒரு முடிவில்லாத வாழ்வை நோக்கின வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இன்னும் பாவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் மனம் மாறுங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தர அவர் தயாராக இருக்கிறார். அவர் இன்றைக்கே தயாராக இருக்கிறார். இந்த நொடிப்பொழுதே ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அவர் விடுதலை தருகிறவராகவே இருக்கிறார். அன்றைக்கு பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசி மரித்த பிறகு ஊழியக்காரனை தேடி ஆலோசனை கேட்க போகும்போது, ஊழியக்காரனாய் எலிசாவை தேடி உதவி கேட்க போகும்போது பாருங்கள், கர்த்தர் அந்த சகோதரிக்கு அற்புதமான விடுதலையை கொடுத்தார். அதுபோல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் எப்பொழுதும் அவர் விடுதலை தருகிறவராகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை தேடினா பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியல்ல. இங்கே ஆண்டவரை தேடின ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வீட்டில் தான் பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையிலையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்வை கொடுத்த தேவன். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவுக்குள் வாழ்வோம். இயேசுவுக்குள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கிறதா? கர்த்தர் விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதா? கர்த்தர் விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமான, ஒரு சிறையிருப்பான வாழ்க்கையாக இருக்கிறதா? கர்த்தர் விடுதலை தருவார். அவர் விடுதலை தருகிற தேவன். மரணத்திலிருந்து விடுதலை பெற்ற தேவன், மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்த தேவன், மரணத்தை ஜெயமாக மாற்றின தேவன். இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். கர்த்தர் விடுவிப்பார். ஜெயிப்போமா? கர்த்தாவே, தந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலம் நல்ல காரியத்தை எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுதலை தேவை. ஆனால் நீர் விடுவிக்கிறவர் ஆண்டவரே, நீர் விடுதலையின் நாயகன் ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை தந்தவர். இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகளிலும் இருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறவர் தான், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளிலும் இருந்து என் கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு களிப்பையும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை என் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறோம். பொறுப்படுத்து காத்து ஆண்டு நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.